ஆப்கானிஸ்தான் காபூலில் இந்தியர்களை காக்க மத்திய அரசு தவறிவிட்டது. சிபிஎம் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி. சிபிஎம் மாவட்ட செயற்குழு கூட்டம் இரண்டு நாட்கள் நடைபெறுவதையொட்டி அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கோவைக்கு வருகை அளித்துள்ளார். இந்நிலையில் இன்று காந்திபுரம் பகுதியில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் கொரோனா மூன்றாம் அலை வரும் நிலையில் தடுப்பூசி போடும் பணிகளை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தடுப்பு மருந்து இருப்பு குறித்து தெளிவான தகவலை மத்திய அரசு தெரிவிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தடுப்பூசிகளை உற்பத்தி செய்ய தமிழக முதல்வர் செங்கல்பட்டு, குன்னூர் ஆகிய பகுதிகளில் அனுமதி கேட்டு உள்ளதாகவும், பெட்ரோலிய பொருட்களுக்கு கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகளால் மட்டுமே கடந்த 2020-21 ஆண்டில் 3.71 லட்சம் கோடி ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்களின் மீது போடப்பட்ட வரியை குறைப்பதன் மூலமாகவே அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என்றும், இந்தியாவின் முக்கிய பிரமுகர்கள், நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் போன்ற பலரும் பெகாசஸ் செயலி மூலம் வேவு பார்க்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். இதனை கண்டித்து போராட்டம் நடத்த இருப்பதாகவும் கூறினார். ஆப்கானிஸ்தான் காபூலில் இருந்து இந்தியர்களை காக்க அரசு தவறிவிட்டதாக தெரிவித்த அவர், எத்தனை இந்தியர்கள் இங்கு அழைத்து வரப்பட்டனர் என்ற தகவல் அரசிடம் இல்லை என்றும் கூறினார். ஆகஸ்ட் 14 பிரிவினை பயங்கரவாத நாள் என்று பாஜக அறிவித்துள்ளதாக தெரிவித்த அவர், 1938 சவார்கர் இரண்டு தனி நாடாக வேண்டும் என்று வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். மேலும் 1940 பின் ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கையை முன்வைத்ததை தெரிவித்தார். தற்போது இந்தியாவில் 126 இடங்களில் பாஜக யாத்திரை நடத்தி வருவதை இது கொரோனா மூன்றாம் அலை பரவுவதற்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் எம்பி PR நடராஜன், PCM அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கீப்பிங் சேஃப். கோயம்புத்தூர் ஐ பிலீவ் இஸ் தி டிஸ்ட்ரிக்ட் வித் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நம்பர் ஒன் இன் தி ஸ்டேட். ஸோ ப்ளீஸ் டேக் கேர். எஸ் சார், ஐ மீன் திஸ் இஸ் கண்ட்ரி இஸ் கோயிங் த்ரூ எ வெரி வெரி கிரேவ் சிச்சுவேஷன். The COVID mismanagement by the central government has reached such a stage where now it is impossible for the Modi government to achieve the target of vaccinating all adult population by the end of the year. If that has to be achieved, the target, we need to vaccinate more than 1 crore a day till 31st of December. There are no vaccine supplies. In one day in the parliament, in the same day, in answers to 3 different questions, the government gave 3 different answers on what is the availability of vaccines. That means there is absolutely no concrete planning in terms of procuring vaccines. They are refusing to allow public sector undertakings who have capacity to produce vaccines from augmenting our supplies. Like there's a factory in Tamil Nadu. Yes. Which in Chengalpet. Kunnur. And despite your chief minister making these appeals to the center, they are just refusing. They are not procuring globally. They are not giving licenses to global known vaccines which are being used all over the world. So this COVID mismanagement is there actually now. It appears they are inviting the third wave. This will be very devastating for the people of India. It's highly irresponsible for them, and that is why we are saying immediately procure vaccines, augment production domestically. Whatever shortfall is there, procure globally, but speed up this vaccination. So this is not merely destruction of my fundamental right of personal privacy. Is a destruction of your democracy and your democratic institutions. Targeting the Supreme Court, politicians are targeting the parliament, targeting the Supreme Court, targeting the CBI directors, targeting the Election Commission. This is brazen destruction of Indian democracy. That's why a high-powered judicial inquiry is essential, monitored by the Supreme Court. Those petitions are going on, and yesterday they made some brazen comment saying that nothing of that has been done. And they said, the petitioners refused to accept it. So then they said
if we give an affidavit saying that we have not used the Pegasus, will the petitioners withdraw the petition? I mean, for a government to say such a thing to the Solicitor General itself is an admission that they have used it. So, but in this disruption, they passed 18 bills. This is nothing but what I have said in the Parliament also when I was an MP. This is the tyranny of the majority. This is not democracy. This is the tyranny of the majority, and through that they are destroying our democracy. So protesting against all this, this is the action program that we have given a call. And I'm sure the 20 plus parties that will meet, they will also take a similar action program. So in the month of September, we'll have, but for the COVID protocols and all this, I mean, naturally, when we'll have to fashion our protests in such a manner that we don't violate, we don't want to violate, you know, those protocols. But the Prime Minister and the BJP are not bothered about that. They've now started saying that they'll take, how many? Some 126 yatras by the new ministers all over the country, 13,000 public meetings, crossing 22 states, another mega super spreader when we don't have vaccines to actually protect our people. They are irresponsible, but we will be responsible. We'll maintain the protocols and then conduct our protest movements. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.